தமிழ்நாட்டில் ஏழரை பர்சன்ட் கோட்டாவ புரோஹித் இருக்கும்போது அரசு பள்ளி மாணவர்களுக்கு நீங்க வந்து எம்பிபிஎஸ்ல ஏழரை சதவீத கோட்டான்னா அவர் கையெழுத்து போடல பெரிய தகராறு பண்ணி தான் வாங்க வேண்டியிருந்தது அப்போ அப்ப அதிமுக தான் பொறுப்பில் இருந்தது அரசு ஜிவோவா போட்ட பிறகு அவர் ஒப்புதல் கொடுத்தார் கொடுத்தார் இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த ஆண்டிலிருந்து அஞ்சு சதவீதம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு கோட்டா அப்படின்னு யார் சொல்லியிருக்கா சௌகான் சொல்லியிருக்கார் கிராஜுவேட்டு படித்தவங்களுக்கு ஹையர் எஜுகேஷன் போகிற பெண்களுக்கு இருபத்தையாயிரம் ரூபா நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இன்டர்ன்ஷிப் பார்த்தாங்கன்னா எட்டாயிரம் ரூபா நீங்கள் அன்ஆர்கனைஸ் செக்டாரில் வேலை பார்க்குறவங்க அந்த இதில் சேர்ந்துட்டாங்கன்னா ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி ஈமச்சடங்குக்கு ஐயாயிரம் புனித யாத்திரைகளுக்கு ரயிலில் போனாலும் சரி விமானத்தில் போனாலும் சரி அதுக்கு வந்து மானியம் இதெல்லாம் எங்கேருந்து வருது இதெல்லாம் நீங்க அவங்கள விட்டுருங்க நரேந்திர மோடி இவ்வளவு நாளா வந்து தூக்கத்தில் இருந்தாரா இப்ப போய் ராஜஸ்தான்ல மத்திய பிரதேசத்துல ஒவ்வொரு மாநிலத்திலயா பத்தாயிரம் கோடி பதினையாயிரம் கோடி திட்டங்களை அறிவிச்சிட்டு வர்றாரு நாலு நாளைக்கு முன்னால இதெல்லாம் எதை காமிக்குது அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய பதட்டத்தை காண்பிக்கிறது என்ன தோல்வி பயம்னு சொல்ல வரீங்களா உறுதியா தோல்வி பயம் நாடாளுமன்ற தேர்தல் இந்த தேர்தலை பத்தி மக்கள்கிட்ட வாக்குறுதி கொடுத்து நாங்க இதெல்லாம் ஆட்சி பொறுப்புக்கு வந்தா செய்வோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்து தேர்தல் அறிக்கையாக வெளியிட்டு தானே அவங்க வந்திருக்கிறாங்க அதை தானே அவங்க நிறைவேற்றுறாங்க இல்ல இல்ல இதெல்லாம் அவங்க தேர்தல் அறிக்கையில கொடுக்காதது கொடுக்காது நீங்க இதெல்லாம் ரெவடி கல்ச்சர் நீங்க வந்து அடுத்தவங்களை கிண்டல் பண்ணது தமிழ்நாட்டில் பாஜக கிண்டல் பண்ணிட்டு இருக்குது இதையெல்லாம் எப்படி அவர் அமுல்படுத்துறாருன்னு கேட்கிறேன் நீங்க நான் என்ன கேட்கிறேன் நீங்கள் வந்து வளர்ச்சி திட்டங்கள் நாங்கள் வந்து தேர்தலுக்காகலாம் இல்லைங்க அடுத்த ஜென்ரேஷனுக்கு இந்த அஞ்சு வருஷமாக நரேந்திர மோடி தூங்கிட்டு இருந்தாரா இப்போ வந்து அறிவிப்புகளை வெளியிடுறாரு பத்து நாளில் தேர்தல் அறிவிச்சிருவாங்கன்னு தெரியும் அவருக்கு எப்போதுமே ஒன்று என்ன தெரியும்னா தேர்தலுக்கு முன்னால் அறிவிச்சா மக்கள் கொஞ்சம் ஏமாறுவாங்க அப்புறம் இந்த பீரியடில் தேர்தல் வரை எதையுமே செய்ய வேண்டியது கிடையாது மற்ற கட்சி ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று நினைக்கிறாங்க ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று லடாக்கில் நடந்திருக்க தேர்தல் ரெண்டு ச மத்திய பிரதேசத்தில் அவங்க ஆட்சி பொறுப்பில் இருந்த இடத்துல அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவங்க எதெல்லாம் ரெவடி கல்ச்சர்னு அதை கேவலமாக பேசிகிட்டு இருந்தாங்களோ அதையெல்லாம் அவசர அவசரமாக பண்ணுறது மூணாவது போகிற இடத்துல எல்லாம் அஞ்சு வருஷம் சும்மா இருந்த நரேந்திர மோடி அவர்கள் ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடின்னு திட்டத்தை அறிவிக்கிறது இது எல்லாத்தையும் சேர்த்திங்கன்னா ஒரு தோல்வியை எதிர்கொள்ளாமல் தப்பிக்க முடியுமா என்று அவர்கள் முயற்சிக்கிறார்கள் என்பதை